வார் தப்பு விபார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் எந்துவார் என் தெய்வம் கத்தர் நமக்காய் யுத்தம் செய்வார் இனி இல்லை கத்தர் நமக்காய் கலக்கம் எனக்கு இனி இல்லை துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை தாங்குவார் தப்பு விபார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்பு விப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்பு விபார் ஏந்துவார் என் தெய்வம் இதுவரைக்கும் நம்மளை கைவிடாதது போல இதுக்கு மேலேயும் நம்மளை கைவிடாமல் இருக்கணும் இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை இனிமேலும் நம்மளை கைவிடவே கூடாது இதுவரைக்கும் நம்மளை கைவிடலை இனியும் நம்மளை கைவிடவே கூடாதுன்னா கைவிடாத இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதே போல் இப்பொழுதும் நம் நடந்து கொண்டோன்னா நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார் கைவிடாத இருக்கிற போது நாம் எப்படி நடந்து கொண்டோமோ எப்படி நம்ம நடந்து கொண்டோமோ அதுக்கு அந்த வரலாறு அழகாக சொல்கிறாரு தாயின் கருவில் இருக்கும்போது நம்ம எப்படி நடந்து எப்படி இருந்தோம் என்ன விதமான சுபாவங்களோடு இருந்தோம் தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது இல்லை அந்த குழந்தையாக பிறக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் எப்படிப்பட்ட சுபாவங்களோடு கூட இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பிறந்து வளர்ந்த பிறகு எப்படிப்பட்ட சுபாவங்களோடு இருக்கிறோம் இங்கே தான் தேவன் ஒரு மனுஷனை கைவிட தீர்மானிக்கிறதும் கைவிடாமல் இருக்கிறதும் அங்கே தான் தேவன் முடிவெடுக்குவார் அதில் தான் தேவன் முடிவெடுத்து அதுக்கேற்றபடி செயல்படுவார் கைவிடாத இருக்கிறேன்னா கைவிடாத இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொண்டோம் இல்லை என்ன சுபாவங்களோடு கூட நம்ம இருந்தோம் அந்த சுபாவங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இல்லை அந்த சுபாவங்களை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் இல்லை அந்த சுபாவத்திலேயே நம்ம நிலைச்சிருக்கிறோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை கைவிடுறதும் கைவிடாது இருக்கிறதும் நம்ம சுபாவ மாற்றங்கள் என்றைக்கு நமக்குள்ள சுபாவங்கள் மாறுகிறதோ அன்றைக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்மளை கைவிடுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக்கிறோம் அவர் நம்மளை கைவிடுவதற்கான வாய்ப்பை நம்ம அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களை கைவிடக்கூடிய நம்ம கைவிடக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா நம்மளை ஆண்டவர் கைவிடுறார் நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலை அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா ஆண்டவர் கைவிட மாட்டார்
அந்த தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது எப்படி இருந்தோம், இல்லை பிறந்த உடனே அந்த பச்சளம் குழந்தையாக இருக்கும்போது ஒரு மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி இருந்துச்சோ அதே சுபாவம் தொடர்ந்து வளர்ந்து வருகிற நேரத்திலும் நமக்கு இருக்குமானால் நிச்சயம் நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் பிறக்கும்போது இருக்கிற சுபாவம் வளரும்போது மாறும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை கைவிடக்கூடிய சூழல் என்ன செஞ்சிடணும்னா உருவாவதற்கு நம்ம வாய்ப்புகள் என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சுபாவ மாற்றங்கள் ஏற்படுமானால் கைவிடக்கூடிய நிலைமையை கர்த்தர் தள்ளிவிடுவோம், நிச்சயமாக கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அது ஆதி மனிதனாக ஆதாம் இருந்தாலும் அதுதான் ஆதி மனிதனாக இருந்தேக்க ஆதாமோ கர்த்தர் ஆதாமாக இருந்தாலும் கர்த்தர் கைவிடதான் செய்வாரே தவிர, அதில் முதல் மனிதனாக இருக்கிற காயினாக இருந்தாலும் கர்த்தர் கைவிடவதான் செய்வாரே தவிர கைவிடாமல் இருக்க மாட்டான். கைவிட மாட்டேன் மட்டும் கைவிடலை, இதுக்கு வேலையும் கைவிடவே மாட்டார்ன்னு நாம் நினச்சிக்கக்கூடாது. இது வரைக்கும் கைவிடலை, இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு நான் நினச்சிடக்கூடாது. இதுக்கு மேலே எனக்கு கைவிடாமல் இருக்கிறேன்னா இதுவரைக்கும் நான் எப்படிப்பட்ட சுபாவங்களோடு, அதாவது கைவிடாது இருந்தபோது எப்படிப்பட்ட சுபாவம், இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் நான் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்தேனோ, ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்தேனோ அந்த சுபாவம் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் நீடித்திருக்குமானால் இல்லை நிலைத்திருக்குமானால் என்னை கைவிட மாட்டான். இல்லை சுபாவம் அடிக்கடி என்ன செய்யுது, அப்படி மாறுது, இந்த பச்சை ஓணம் போல் அந்த சுபாவம் அடிக்கடி மாறுது. நேற்றுக்கு ஒன்று இருந்து சின்னத்து நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி ஆகிறாங்க, இல்லை இந்த வாரம் நல்லா இருந்தாங்க அடுத்த ஒரு மாதிரி ஆகிறாங்க, அப்படி சுபாவங்கள் மாறுச்சுன்னா நிச்சயமாகவே கர்த்தர் கைவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுபாவம் மாறுச்சுன்னா கைவிட்டுருவார், அதில் மாற்றமே கிடையாது. முதல் மனிதனாகிய ஆதாம் இல்லையா, ஒரு மூணு முதல் மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் மனிதர்கள் ஒரு மூணு பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கர்த்தரவங்களை கைவிடுறார், முதல் மனிதன் ஆதாம் இல்லையா, முதல் மனிதன் ஆதாம், அந்த ஆதாம் எப்போ கைவிடுறான், மூணாம் அதிகாரம் பின்பகுதியில் 15, 16, 17 வாசிச்சோன்னா அங்கே ஆதாமை நம்ம கைவிடக்கூடிய சூழலை என்ன செய்கிறோம் நம்ம அங்கே பார்க்க முடியுது. ஆதாமை கைவிடக்கூடிய சூழலை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. பின்பவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால், அந்த ஒரு வார்த்தை என்ன, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால். ரெண்டாம் அதிகாரம் 15-16 பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு அவசிக்க வேண்டாம் நரம் அப்படின்னு புசிக்காமல் இருந்தான். முதல்ல அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்னா, யார் சொல்கிறத கேட்கணுமோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டார். யார், ஆதாம் இல்லையா, யார் சொல்கிறத கேட்கணுமோ அவங்க சொல்கிறத மட்டும் அவர் கேட்டார், அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டார். ஆரம்ப அந்த ஜீவியம், ஆரம்ப ஜீவியத்தில் யார் சொல்கிறத கேட்கணுமோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டார். இப்போ கொஞ்சம் நாளாகிடுச்சு, இப்போது வளர்ந்துட்டாங்க, திருமண வயதை எட்டிட்டாங்க, இல்லை திருமணம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சு இல்லையா, திருமண வயதை எட்டியிருக்கிறாங்க. முதல்ல எப்படி இருந்தாங்க, குழந்தையாக இருந்தாங்க. இப்போ ஆதாமுடைய ஆரம்ப அனுபவம் என்ன, ஒரு குழந்தையை போல் இருக்கிற ஒரு அனுபவம், அந்த குழந்தையை போல் இருக்கிற அனுபவத்தின் போது யார் சொல்கிறத கேட்கணுமோ அவங்க சொல்கிறத மட்டும் ஆதாம் என்ன செஞ்சார், கேட்டார். ஆதாம் கேட்டார். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், இப்போ வளர்ந்த பிறகு என்னாச்சு, திருமண வயதை எட்டிட்டார், இப்போ திருமணம் என்ன ஆயிடுச்சு, நடந்துடுச்சு. அப்படின்னும் போது இப்போது யார் சொல்கிறத கேட்கணுன்றதில் ஒரு மாற்றத்தை தனக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டார். யார் சொல்கிறதையெல்லாம் கேட்கணும், முதல்ல எப்படிப்பட்ட மாற்றம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட சுபாவம் இருந்துச்சுன்னா யார் சொல்கிறத கேட்கணுமோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்கணுன்ற சுபாவம், ஆரம்ப கட்ட சுபாவம். யாரது,
ஆதாமுடைய ஆரம்பக்கட்ட சுபாவம் யார் சொல்கிறத கேட்கணுமோ, இப்போ ஆண்டவர் சொன்ன அதை மட்டும் செஞ்சுருந்தார். இது வரைக்கும் கொஞ்சம் வளரலை, இப்போ தான் ஆரம்பம், இப்போ தான் புதுச்சு, இப்போ தான் தோட்டத்தில் வரார். தோட்டம் என்பது என்ன? சபை அப்படிச்சு. இப்போ தான் சபைக்குள்ளே வரார். சபைக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறாரு? சபை அந்த அந்த ஆண்டவர் அந்த இடத்துல யார் சொல்கிறோமோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டார். வேறு யார் சொல்கிறத என்ன செய்யல கேட்கல. வேறு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நிறைய காரியங்கள் உண்டு. அது இப்போ நான் விளக்கமாக உங்களுக்கு போகலை. யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னா சத்ருவம் அங்கே தான் இருக்குது, சத்ருவம் அங்கே தான் இருக்குது. நிச்சயமாக ஏவாளை தூண்டினது ஆதாமை தூண்டுற வாய்ப்புகள் உண்டாக இருக்கும். அது வரைக்கும் ஆதாம் என்ன செய்யலைன்னா அந்த சத்ருவின் தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏவாளை ட்ரை பண்ண ஆதாம் ஆவலை ட்ரை ஆதாமை ட்ரை பண்ணாமல் இருக்குமானா நிச்சயமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. சரியா? இயேசுவையே ட்ரை பண்ணவன் ஆதாமை ட்ரை பண்ண மாட்டானா? இயேசுகிட்டையே வந்து இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணவன் ஆதாமை ட்ரை பண்ணியிருக்க மாட்டான்னா கட்டாய அதான் ஆண்டவர் சொன்னார், காத்துக்கோ, பாதுகாப்பாக இருந்துக்கோ, நீ உள்ளதை பண்படுத்தி இதை பத்திரமாக பாதுகாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டார். பாதுகாப்புன்னா உன்னையும் பத்திரமாக பார்த்துக்கோ, தோட்டத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். சரியா? பா உனக்கு காக்குமானாக்க உன்னையும் காத்துக்கோ, தோட்டத்தையும் காத்துக்கோ. உன்னை காக்கலாம், தோட்டம் போயிடும். தோட்டம் எப்போ போகும்னா நம்மளை நம்ம காத்துக்கலாம் தான் தோட்டம் போயிடும். குடும்பம் எப்போ போகும்னா நம்மளை காத்துக்கலாம் தான் குடும்பம் போகும். அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னா அந்த குடும்பத் தலைவர்கிட்ட குடும்ப தலைவர்கிட்ட இருக்குது. அந்த குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் காக்கலைன்னா, காக்க வேண்டியதை காக்கலைன்னா குடும்பம் போயிடும். அதான் காத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ ஆரம்ப கட்டத்தில் காத்துக்கோ, ஆதாமை ஏவாளை ட்ரை பண்ணால், ஆண்டவ இயேசுவை ட்ரை பண்ணால், தாவீதை ட்ரை பண்ணால், பேதுருவை ட்ரை பண்ணால் இல்லையா, யூதாசை ட்ரை பண்ணான், இதெல்லாம் யார் ட்ரை பண்ணது? சாத்தான் இவங்களை எல்லாம் ட்ரை பண்ணான். ட்ரை பண்ணனா இவங்களை எல்லாம் ட்ரை பண்ணான் இல்லையா? இவங்களையெல்லாம் தூண்டினவன் ஆதாம் கிட்டே கிட்ட போகாமல் இருக்க மாட்டேனெல்லாம் இல்லை, கட்டாயமாக ஆதாம் கிட்ட போயிருக்கணும், ஆதாமை தூண்டியிருக்கணும். ஆனால் ஆதாம் என்ன செய்யலைன்னா இது வரைக்கும் அந்த தூண்டுதலுக்கோ அந்த சத்ருவின் வார்த்தைகளுக்கோ இல்லை கேட்கக்கூடாத வார்த்தைகளுக்கோ அவர் என்ன செய்யலைன்னா கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்ற சுபாவத்தோடு ஆதாம் இருந்தார் ஆரம்ப காலகட்டம். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், கொஞ்சம் அறிமுகமெல்லாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அறிமுகமாகச்சு, கொஞ்சம் வளர்ந்துட்டார். இப்போ திருமண வயது எட்டினார், திருமணமும் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிட்டார்னா கேட்கக்கூடாதவங்க வார்த்தையெல்லாம் கேட்கலாம். யார் சொன்னால் என்ன, எல்லாம் சொல்கிறது நமக்கு நல்லதுக்கு தான். ஆனால் முதல்ல என்ன நினச்சாரு, இவங்க சொன்னால் தான் நமக்கு நல்லது, இவங்க தான் நமக்கு நல்லதுக்கு சொல்லுவாங்க, இவங்க தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு சொல்லுவாங்க, இவங்க தான் நம்ம பாதுகாப்புக்கு சொல்லுவாங்க, இவங்க தான் நம்ம நன்மைக்கு சொல்லுவாங்கன்னு நினச்சா அதே ஆதான். இப்போது யார் சொன்னாலும் நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, யார் சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்ற சுபாவத்துக்குள்ளே என்றைக்கு அந்த மாற்றம் வந்துச்சோ அன்றைக்கு தான் கதவை கைவிடக்கூடிய சூழலை உருவாக்கினார். ரெண்டாவதுக்குள்ள என்ன நீங்கள் பார்க்க முடியும்னா, இதுவரைக்கும் சொன்னதையெல்லாம் கேட்ட ஆதாம் இன்னைக்கு சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை என்றைக்கு பேச ஆரம்பித்தாரோ, இதுவரைக்கும் கேட்டுனே இருந்தவ இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் யார்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கக்கிட்ட, யார் சொல்கிறத மட்டும் கேட்கணும், யார்கிட்ட பேசக்கூடாதோ அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தார். ஆண்டவர் சொன்னால் அதில் ஒரு வார்த்தை மறுப்பே கிடையாது, ஒரு வார்த்தை மறுப்பே கிடையாது. தொடர்ந்து வந்து விட்டார், அமைதி இருக்கிறார், இதை செய்ய பண்ணால் அதை செஞ்சார், இதுக்கெல்லாம் பேர் வை, அதுக்கெல்லாம் பேர் வச்சா, இதான் உன் மனைவி, ஏற்றுக்கிட்டு போனார். இந்த மாதிரி இருந்த ஆதாம் இப்போ என்ன ஆயிட்டாருன்னா, இப்போது அவர் சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிற வர மாறிட்டார். மறுப்பு தெரிவித்தா மட்டும் பரவாயில்ல, இப்போ என்ன ஆகிட்டார், எதிர்ப்பு தெரிவிக்கிற மாறிட்டார். மறுப்பு எது? அவர் வேணான்றத இவர் வேணும்னு செய்கிறார் இல்லையா, இது வேணாப்பான்னு சொன்னார், அதை வேணும்னு அவர் செய்கிறார். மறுப்பு தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு, எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் சொல்கிறத மட்டும் கேட்டவர் இன்றைக்கி இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்காதவர், இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காதவர் அப்படி சொல்கிறோம். ரெண்டு வார்த்தை, இதுவரைக்கும் மறுப்பும் தெரிவிக்கலாதாம் எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பும் தெரிவிக்கலை எதிர்ப்பும் தெரிவிக்கலை. எப்போ? ஆரம்பகட்ட வாழ்க்கையில், ஆரம்பகட்ட வாழ்க்கையில் அந்த சபைக்குள்ளே வந்தபோது, தோட்டத்தில் கொண்டு வந்தபோது அந்த குழந்தை அனுபவம் அப்படிச்சோம், குழந்தை அனுபவம் சபைக்குள்ளே வந்தால் அது ஒரு குழந்தை அனுபவம், தோட்டத்தில் வந்தால் அது ஒரு குழந்தை அனுபவம், எவ்வளோ பெரிய ஆளாக அது ஒரு குழந்தையின் அனுபவம். அப்படி தான் உங்களுக்கு அந்த குழந்தையின் அனுபவத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தார்னா மறுப்பும் தெரிவிக்கலை
எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் இப்போ வளர்ந்துட்டார் இல்லையா, கொஞ்ச நாள் சபைக்குள்ளே இருந்துட்டார், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், கொஞ்சம் சத்தியம் கேட்டார், கொஞ்சம் ஆண்டோடைய வசனத்தெல்லாம் கேட்டார், கொஞ்சம் வளர்ந்துட்டார். இப்போ வளர்ந்த உடனே மறுப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு செய்யக்கூடாதோ அவங்கக்கிட்ட, யார்கிட்ட மறுப்பு தெரிவிக்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரிடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதோ அவங்கிடத்துல எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல மறுப்பு தெரிவிக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல எதிர்ப்பை தெரிவிக்கலை. எங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், கனியை சாப்பிட சொல்லும் போது மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். மனைவி கனியை பறித்து கொடுக்கும்போது மறுத்திருக்கணும், அதை எதிர்த்திருக்கணும். ஆனால் மறுக்க வேண்டிய இடத்துல மறுக்கலை, எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கலை. ஆனால் எங்கே இருக்கிறா, எங்கே மறுக்கக்கூடாதோ அங்கே மறுக்கிறாரு, எங்கே எதிர்க்கக்கூடாதோ அங்கே எதிர்க்கிறார். என்ன ஆச்சுன்னா சுபாவம் அப்படியே கொஞ்சம் மாறுச்சு. ஏன் மறுத்தார், ஏன் எதிர்த்தா, எல்லாம் சொல்கிறதும் நமக்கு நல்லதுக்கு தான், எல்லாம் யார் சொல்லாலும் நல்லது தான் சொல்கிறாங்க. யார் சொல்லாலும் எல்லாரும் சொல்கிறதும் நல்லதுக்கு அல்ல, எல்லாரும் சொல்கிற விஷயமும் நல்லதுக்கு அல்ல. இந்த இந்த நம்பிக்கைக்கு இந்த தெளிவு என்னைக்கு சபைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ கர்த்தரை கைவிடாமல் இருக்க முடியும். இந்த தெளிவு உனக்கு வராத வரைக்கும், சார் இந்த தெளிவு வர்ற வரைக்கும், யார் சொல்கிறது எனக்கு சரி, யார் சொல்கிறது தான் சரி, எல்லார் சொல்கிறது சரியல்ல, யார் சொல்லுவது தான் சரின்ற ஒரு தெளிவு எனக்கு திருச்சபைக்கு வராத வரைக்கும் கர்த்தரை கைவிட மாட்டாரனா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. முதல் மனிதன், முதல் மனிதன், இந்த முதல் மனிதன் ஆரம்பகட்ட சுபாவம் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டார். மறுப்பும் தெரிவிக்கலை, எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இதுவரைக்கும் ஒரு மறுப்பும் கிடையாது இல்லையா. உடனே தோட்டத்தில் விட்டார், இருக்கிறார், இதை செய்யினார், செஞ்சார், இதை செய்ய வேணானார், செய்யலை, இதுக்கெல்லாம் பேர் வையினார், பேர் வச்சார், படுத்து தூங்கினா தூங்குறாரு பாருங்க, படுத்து தூங்குனா தூங்குறா இருப்பாரு. எது வரைக்கும் எழலை, எலும்பையே எடுத்துட்டு ஆனால் எழலை பாருங்களேன், எலும்பை எடுத்தால் கூட எழலை பாருங்க, அவ்வளோ அழகாக தூங்குறாரு. ஏன் என்ன சொன்னால் தூங்குன்னு சொல்லிட்டார்ல, அவ்வளோதான் தூங்குன்னு சொல்லிட்டா உயிர் போனாலும் தூங்குன்றார், அவ்வளோதான் தூங்க, அவர் தூங்க சொன்னால் நான் தூங்குறேன், அவ்வளோதான். அந்த எல்லைக்குள்ள இருந்த ஆதான் இன்னைக்கு அழகாக மறுப்பு தெரிவிக்கவும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் தயாராகிட்டார். ஆரம்பகட்ட சுபாவம் வேறு, வளர்ந்த பிறகு தான் சுபாவம் வேறு. சுபாவம் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி நிச்சயமாக கர்த்தரை கைவிட முடியும், நம்ம குடும்பத்தையே கைவிட முடியும். நம்மை மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையே தேவன் கைவிட முடியும், நம்ம குடும்பத்தையே தேவன் கைவிட முடியும். இன்றைக்கி குடும்பம் கைவிடப்படாது இருக்கணும்னா, இன்றைக்கி தேவன் இன்றைக்கி உன் குடும்பம் கைவிடப்படாமல் இருக்கணும்னா ஒன்று செய், கைவிடாத போது எப்படி இருந்தையோ அதே போல் இருந்துட்டுன்னா இன்றைக்கும் கத்தனை செய்வான்னா உன்னை கைவிடாமல் இருக்க ஆரம்பிப்பான். லோத்துக்கு கூட்டின்னு போகும்போது இருந்த வேகம் போன்னு சொல்லும்போது இருந்திருக்கணும்ல, வரமாட்டேன்னு சொன்னால் கூட கெஞ்சி கூத்தாடி கையில் காலை விழுந்து அப்படி கூட்டம் போனார்ல, அந்த கூட்டுன்னு போன போது இருக்க அந்த வேகம் மட்டும் புறப்பட்டு போப்பான்னு சொல்லும்போது போயிருந்தானாக்க எப்படி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கு இல்லையா. ஆனால் அதுக்கு அப்படி அல்ல, இதுவரைக்கும் என்ன செய்யலை, மறுப்பு தெரிவிக்கலை, இப்போ என்ன செய்யும்போச்சு, மறுப்பு தெரிவிக்கக்கூடிய எல்லைக்குள்ள என்னைக்கு லோத்து வந்தாரோ அன்னைக்கு தான் குடும்பத்தை கத்தை கைவிட்டார். இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பம் கைவிடப்படுது அப்படின்னா, மறுப்பு தெரிவிக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒருவேளை சில பேர் வாயில் மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கலாம், வாழ்க்கையில் மறுப்பு தெரிவிக்கிறோம். சிலர் வாயில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கலாம், வாழ்க்கையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீ வாயில் மறுப்பு தெரிவித்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் மறுப்பு தெரிவித்தாலும் சரி, வாய்க்குள்ள எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, வாழ்க்கையில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, எங்கே மறுப்பும் எதிர்ப்பும் இருக்குதோ எந்த இடத்துக்கு செய்யக்கூடாதோ, மறுக்க வேண்டிய இடத்துல மறுக்கணும், எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆனால் மறுக்கக்கூடாத இடத்துல மறுப்பதும் எதிர்க்கக்கூடாத இடத்தில் எதிர்ப்பதும் என கைவிடுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறேன் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது, நான் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு மறுப்பு நம்ம தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. எங்கே, யாரிடத்தில், யார் சொன்னால் மறுப்பு தெரிவிக்கக்கூடாதோ, யார் சொன்னால் எதிர்க்கக்கூடாதோ, அந்த இடத்தில் மறுக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. இதை ரெண்டையும் தாண்டி மறுக்கக்கூடாத இடத்துல மறுப்பதும் எதிர்க்கக்கூடாத இடத்துல எதிர்ப்பதும் என்னையும் என் குடும்பத்தையும்
கைவிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை இனி நான் விளங்கிக்கணும் இல்லையா. ஆதாம் எங்கே மறுத்திருக்கணும்? ஏவாள் சொல்லும் போது மறுத்திருக்கணும். ஏவாள் சொல்லும் போது அந்த அந்த செயலுக்கு எதிர்த்திருக்கணும். அவள் சொல்கிறதுக்கு மறுத்திருக்கணும், அவள் செயலுக்கு எதிர்த்திருக்கணும். ஆனால் மறுக்கவும் இல்லை, எதிர்க்கணும். சொல்கிறதுக்கு மறுக்கலை, செயலுக்கு எதிர்க்கலை. சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? சொல்லும்போது மறுக்கணும், செய்ய வைக்கும் போது எதிர்க்கணும். சொல்கிறதுக்கு மறுக்கலை, செய்யறதுக்கு எதிர்க்கலை. மறுப்பது எப்போ? சொல்லும்போதே அதை மறுக்கணும், செய்ய வைக்கும் போது எதிர்க்கணும். சொல்லுக்கு மறுக்கணும், செயலுக்கு எதிர்க்கணும். எதுக்கு மறுக்கணும்? சொல்லுக்கு மறுக்கணும், எதுக்கு எதிர்க்கணும்? செயலுக்கு எதிர்க்கணும். இதை ரெண்டும் ஒரு சரியான விதத்தில் இருந்துடுச்சுன்னா உன்னையும் குடும்பத்தை கதை கைவிடவே மாட்டான். இதை ரெண்டில் என்னைக்கு மாற்றம் வருதோ, சொல்லுக்கு மறுக்காமல் செயலுக்கு எதிர்க்காமல், ஸோ எதிர்க்கக்கூடாத எதிர்க்க வேண்டிய இடத்துல நான் எதிர்க்காமல், எதிர்க்கக்கூடாத இடத்துல மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறனோ, அன்றைக்கு நானே என் குடும்பத்தை கைவிடக்கூடிய சூழல் என்ன செஞ்சிடறேன், நான் ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். இப்போ 15 பாருங்க, இந்த இந்த மறுப்பும் இந்த எதிர்ப்பும் வந்த பிறகு தான் கர்த்தர் ஆதாமுக்கு சொல்கிறாரு. கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாமை நோக்கி அழகாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? மறுப்பு தெரிவிச்சுட்ட, எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்க, எதிர்ப்பை தெரிவிக்கலை. மறுப்பு தெரிவிக்க வேண்டாம், மறுப்பை தெரிவிக்கலை. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, செவி கொடுத்து அப்படின்னு அர்த்தம், மறுக்கலை. ரெண்டாவது சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை நீ செய்தபடியா இல்லையா, செய்ய செய்கை எதிர்க்கலை. அவள் சொல்லும்போது மறுத்திருக்கணும், அவள் செய்யும்போது எதிர்த்திருக்கணும். இதை ரெண்டையும் நீ செய்யாமல் போனதுனால, மறுக்க வேண்டிய இடத்துல மறுக்காமல் போனதுனால, எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்காமல் போனதுனால, பூமி உன்னிமை தென்னிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ மறுக்க வேண்டியதை மறுத்துட்டு இருந்தா, எதிர்க்க வேண்டிய எடுத்துட்டு இருந்தா என்ன கிடையாது? நமக்கு சாபம் கிடையாது இல்லையா, சாபம் நமக்கு கிடையாது. வாசிக்கலாம், சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு உன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அந்த வெளியிலிருந்து வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அதான் உனக்கு ரெண்டு போன வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் இல்லையா, வெளியின் வெளி அப்படின்னா நிலம், வயல், வெளி. எங்கே தள்ளிட்டாரு? ஒரு மனுஷனாக இருக்க கூட விடலை, வர ஒரு மனுஷனுடைய ஸ்தானத்தில் கூட யாரை வைக்கலன்னா, ஆதாமை வைக்கலை. முதல் மனிதன் ஒரு மனித ஸ்தானத்தில் கூட அவனை வைக்கலை, ஒரு மனுஷனை கூட வைக்கலை, ஒரு மனுஷனை கூட வைக்கலை, ஒரு மனுஷனை கூட வைக்கலை. இதே கருத்தை நீங்கள் நேபகத்தை நேச்சார் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், இதே நேபக நேச்சார் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். வர வேண்டிய எண்ணத்தை மறுக்காமல், எதிர்க்க வேண்டிய எண்ணத்தை எதிர்க்காமல் போனது அந்த விளைவு. மறுக்க வேண்டியதை மறுக்க வேண்டியதை மறுக்கலை, ஆனால் மறுக்கக்கூடாத மட்டும் மதிர்க்கிறார், எதிர்க்கக்கூடாத மட்டும் எதிர்க்கிறார் இல்லையா. தானியேல் 4 அதிகாரத்தில், தானியேல் 4 அதிகாரத்தில் தானியேல் ராஜாவுக்கு சொல்லுவார் இல்லையா, நான் சொல்கிற ஆலோசனை பண்ணுங்க, கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஆகையால் ராஜா 21:22-27 ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் கொஞ்சம் ஆலோசனையை கேளும் என்று அங்கீகரித்து நீதியை செய்து இறங்கி அகற்றிவிடும், அப்பொழுது பூமி நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் வந்து பழித்தது. வந்து என்ன செஞ்சிச்சு? படப்பட நேரத்தம் சொல்ல வேண்டியது என்ன செய்யலை, சொன்ன வார்த்தையை ஏற்று சொல்கிறக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டியவங்க சொல்கிறத கேட்கல. ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்ன எண்ணம் வருது? அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்ன எண்ணம் வருது? யாரை வைக்கலாம், யாரை அழிக்கலாம். ஆனால் ராஜா தானியேல் என்ன சொன்னார்? நீதியை செய்யுங்க, இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை அவர் மறுத்துட்டார். ஆனால் அவருக்குள்ள வர வேண்டிய எண்ணத்தை மறுத்திருக்கணும், அவருக்குள்ள வந்த அந்த சிந்தனையை மறுத்திருக்கணும், அவருக்குள்ள வந்த உணர்வை மறுத்திருக்கணும். ஆதியாகமத்தில் சொல்கிறது சத்திரமால் தூண்டப்பட்டதில் மனைவியில் தூண்டப்பட்டது ஏவலை தூண்டப்பட்டதை மறுத்திருக்கணும். இங்கே சொல்கிறதுன்னா தனக்குள்ள ஒரு எண்ணம் வருது இல்லையா, தனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நம்ம என்ன செய்யணும்? தனக்குள் வருகிற எண்ணத்தை, நமக்கு உள்ள வர்ற எண்ணத்தையும் மறுக்கவும் தெரியணும், எதிர்க்கவும் தெரியணும். நமக்கு உள்ள வர்ற எண்ணம், நமக்குள்ள தோன்றுகிற எண்ணம்,
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்குள்ள வர்றங்கள் எண்ணங்கள் எல்லாம் சரியான எண்ணங்கள் தான், நமக்குள்ள வர்ற நினைவுகள் எல்லாம் சரியான நினைவுகள் தான் என்று நினைச்சிருக்கக்கூடாதுன்னா நான் நினைச்சிடக்கூடாது. எனக்குள்ள வருகிற எண்ணங்களை நான் மறுக்கவும் தெரிஞ்சிருக்கணும், நான் எதிர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி செய்ய மாட்டேன், இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு நானே எதிர்க்க தெரிஞ்சிருக்கணும், எனக்கு நானே எதிர்க்க தெரிஞ்சிருக்கணும், எனக்கு நானே மறுக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு நானே எதிர்க்கவும் தெரியல, எனக்கு நானே மறுக்கவும் தெரியலன்னா வெளியில் புள்ள மேய மடி தான், மனித ஸ்தானத்தில் வைக்க மாட்டார். நம்மளை தள்ளி கைவிடப்படுவது நிச்சயம், நம்மளை தள்ளி கைவிடப்படுவது நிச்சயம். ஏன் பெரிய ஆள் ராஜா என்ன செய்ய முடியாது, தனக்குள் வந்த எண்ணங்களை மறுக்கவும் தெரியலை எதிர்க்கவும் தெரியலை, மறுக்கவும் முடியல எதிர்க்கவும் முடியல. நமக்குள்ள வருகிற எண்ணங்கள் அவருக்குள்ள என்ன வேணும் வந்துச்சு, அவருக்குள்ள வந்த எண்ணம் என்ன என்ன வந்துச்சு, நீதியை செய்யலை தனக்கு இஷ்டமானவனை. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா தனக்கு அவன் அஞ்சாம் மதியத்தை சொல்லுவார் பாருங்க, மகத்துவத்தினாலே ஜாதியாரும் அவருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அவன் என்னத்தோடு தான் செய்வான், தனக்கு சித்தமானவனை கொன்று போடுவான், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவான், தனக்கு சித்தமானவனை தாழ்த்துவான். இப்போ யாருக்குள்ள வர்ற எண்ணம், தனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, தனக்குள்ள ஒரு சிந்தனை வருது. நமக்குள் வருகிற சிந்தனைகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் சரியானதுதான் என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. நமக்குள் வருகிற எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியானதுதான் என்பதை நம்ம நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இங்கே கை வச்சுன்னு உபாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, இதுவரைக்கும் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு வசனம் உண்டு உபாகமத்தில். உபாகமம் 28-29 நினைக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் உணரத்தக்க இருதயத்தையும் கொடுக்கவில்லை அப்படின்னு மோசே சொல்லுவார். 29:4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு, உங்களுக்கு நான் இப்போ எதுவரை ஆகிப்போச்சு, 40 வருஷம் ஆகிடுச்சு, 40 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ 40 வருட விசுவாசம் வச்சுக்கோங்களேன், 40 வருஷம் எகிப்தை விட்டு வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ சொல்கிறார் பாருங்கள், ஆகிலும் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும். இப்போ அந்த மூணு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உணரத்தக்க எதை எதை உணரணுன்ற, ரெண்டாவது சொன்னார் காணத்தக்க கண்கள், எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு டிசைட் பண்ண தெரியல. முன்னாவது சொல்கிறாரு கேட்கத்தக்க காதுகள் இல்லையா, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு உணர அந்த கேட்கத்தக்க காதுகள் என்ன செய்யலை. இதுவரைக்கும், இதுவரைக்கும் என்ன அர்த்தம், 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆச்சு கானனுக்கு போக போகிறேன் அப்படின்னு அர்த்தம், இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இத்தனை வருஷமாக வளர்ந்துட்டோம், இத்தனை வருஷமாக வளர்ந்துட்ட, இத்தனை வருஷமாக வளர்ந்து என்ன இல்லை, உணரத்தக்க இருதயமும் இல்லை, பார்க்கத்தக்க எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு தெரியல, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியல, இல்லை யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு தெரியல. நமக்குள் வருகிற உணர்வுகளை, மற்றவனை வருகிற வார்த்தையை மட்டுமல்ல நமக்குள் வருகிற சோ உணர்வுகளை மறுக்கவும் தெரியணும் எதிர்க்கவும் தெரியணும். நமக்குள் வருகிற உணர்வுகளை இல்லையா, நமக்குள் வருகிற உணர்வுகளை, ஒன்று மற்றவனது வார்த்தைகள் வரும், ரெண்டாவது என்ன, நமக்குள் வந்து உணர்வுகள் வரும். அந்த உணர்வை யார் கூட தொட்ட முடியும், 1 Samuel 21:1 பார்க்குறோம், 1 Samuel 21:1 பார்க்குறோம், சாத்தான் தாவீதை ஏவினான் அப்படின்னு, சாத்தான் தாவீதை ஏவினான். நமக்குள்ள வருகிற உணர்வுகள் சத்ருவினால் கூட தூண்டப்படும். முதல் வசனம் 1 Samuel 21:1 விரோதம் செய்ய எழும்பி தொகையிட தாவீதை ஏவிவிட்டது ஏவினதுன்னு இல்லையா. யோவான் 13:2 பார்த்தீங்கன்னா, யோவான் 13:2 பார்த்தீங்கன்னா, சாத்தான் யூதாசை தூண்டினான் அப்படின், சாத்தான் யூதாசை தூண்டினான் வரும். சீமோன் குமாரனுக்கு யூதாஸ் காரியோத்து
அவன் இருதயத்தை தூண்டினான். இப்ப யார் தூண்டுறதுன்ற உணர்வு நமக்கு வேணும். நான் பேசுறேன்னா நான் பேசுறது எல்லாமே சரி அர்த்தம் அல்ல, நான் கேட்கறேன்னா கேட்கறது எல்லாமே சரின்னு அர்த்தம் அல்ல, நான் பார்க்கறேன்னா பார்க்கறது எல்லாமே சரின்னு அர்த்தம் அல்ல. என்னை பாருன்னு தூண்டலாம், என்னை கேட்க சொல்லி தூண்டலாம், ஸோ என்னை 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 பார்க்க சொல்லி தூண்டலாம். அப்படின்னா நான் உணரத்தக்க இருதயம் எனக்கு நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்குள் வருகிற உணர்வுகளை மறுக்கவும் தெரியணும், எதிர்க்கவும் தெரியணும். இதை ரெண்டும் யாருக்கு இல்லாமல் போச்சுன்னா நேபுகாத் நேச்சாருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவன் என்ன செய்ய முடியல, மனுஷனாக கூட வாழ முடியல, ஒரு மனுஷனாக கூட நீ வாழ முடியாது. உன் உணர்வுகளை நீ மறுக்கவும் தெரியணும், ஸோ எதிர்க்கவும் தெரியணும். இப்போ யூதாசல் என்ன செய்ய முடியல, சாத்தான் தோன்றான், அதை என்ன செய்ய முடியல, அவனால் எதிர்க்கவும் முடியல மறுக்கவும் முடியல. தாவீதை தூண்டுது, சத்ரு தூண்டுறான், அதை மறுக்கவும் முடியல, அதை எதிர்க்கவும் முடியல. அப்போ நமக்கு நம்ம இருதை நம்ம அதான் சொல்ல நமக்கு நம்ம முதல்ல நம்மை நாமே அடக்க கற்றுக்கணும், நம்மை நாமே கண்ட்ரோல் பண்ண கற்றுருக்கணும். நான் பேசுகிற வார்த்தை சரிதானா, வாயில் வர்றதெல்லாம் பேசக்கூடாது, வாயில் வர்றதெல்லாம் பேசுறதில்ல, எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசுறதில்ல, எனக்கு தோன்றதையெல்லாம் நான் செய்யறதில்ல, எனக்கு தோன்றதையெல்லாம் நான் பார்க்கறதில்ல, எனக்கு தோன்றதையெல்லாம் நான் கேட்கறதில்ல. ஸோ என்னை நான் மறுக்கவும் கற்றுருக்கணும், எதிர்க்கவும் கற்றுருக்கணும். அந்த சுபாவத்தை அடக்கி ஆளணும், நமக்குள்ள வர சுபாவங்களை அடக்கணும், நமக்குள்ள வர எண்ணங்களை அடக்கணும், நமக்குள்ள சிந்தனைகளை அடக்கணும். நான் எப்படி வேணால் சிந்திக்க முடியும், உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே கற்பனை முடியும், நான் ஏன் அப்படி கற்பனை பண்ணணும், நம்ம சிந்தையை கண்ட்ரோல் நம்ம அடக்கியிருக்கோம்னு பாருங்கள். நான் அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த நேரத்தில் நான் இதை சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. அப்படி நம்ம சிந்தையை நம்ம மறுத்திருக்கிறோம், இந்த சிந்திக்கிறத நம்ம எதிர்த்திருக்கோமானு பாருங்கள். உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வீட்டு ஞாபகம் வருது, ஆமாம் என்ன பண்ணணும் தெரியலையே, டக்குன்னு வீட்டை பற்றி யோசிக்கணுமே, நான் ஏன் அதை யோசிக்கணும், இப்போ அதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லைன்னு அந்த சிந்தனையை எதிர்க்கணி கற்றுருக்கிறோமா. நம்ம சிந்தனையை நமக்கு நம்ம சிந்தனை வர்றது எல்லாம் நம்ம சிந்திக்கணும் அர்த்தம் இல்லை. நம்ம சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கக்கூடாதவைகளை சத்து சிந்திக்க வைக்கும், சிந்திக்கக்கூடாத நேரத்தில் சிந்திக்கக்கூடாதவைகளை என்ன செய்யும், சிந்திக்க தூணும். சிந்திக்கக்கூடாத நேரத்தில் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கக்கூடாதவளை சிந்திக்க தூண்டும். இது நம்ம நல்லா விளங்கிக்கணும், சிந்திக்கக்கூடாத நேரத்தில் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க வேண்டிய காரியத்தை சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கக்கூடாத காரியங்களை நம் சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து அதை சிந்திக்க தூண்டும். அந்த சிந்தனையை இன்னைக்கு மறுக்கவும் இன்னைக்கு எதிர்க்கவும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸோ ஒரு நாளும் கர்த்தரை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தர் கைவிடக்கூட நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா, பெரிய ராஜா உன்னை கைவிட அவசியமே இல்லை, அவனுக்குள்ள வந்து அவன் சொல்ற தனக்கு சித்தமான தனக்கு தோன்றுது, இவனை வைக்கலாம் இவனை வைக்கக்கூடாது. அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் செஞ்சுட்டு போறான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்துட்டு போறான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போறான். ஸோ நான் இதை செய்யணும் இதை செய்ய மாட்டேன், நமக்கு எண்ணங்களே வந்தாலும் முதல்ல எனக்கான பேச கத்துருக்கணும், நான் ஏன் இதை செய்யணும், நான் செய்ய மாட்டேன் இதை, ஒரு தவறான காரியத்தை செய்ய தோணும் போது ஸோ நான் செய்ய மாட்டேன், அதை எனக்கு எதிர்க்க முடியுது நம்மளால. அப்படி எதிர்க்க முடிஞ்சிட்டேன்னா உன ஒரு நாளை கத்த கைவிட மாட்டா, நம்மை கத்தர் ஒரு நாளை கைவிட மாட்டார். யார முதல்ல என்னென்ன எதிர்க்கத்துக்கணும், ஏன் சிந்தையனை எதிர்க்க கற்றுக்கணும், ஏன் உணர்வை நம்ம எதிர்க்க கற்றுக்கணும், ஏன் நினைவுகளை எதிர்க்க கற்றுக்கணும், ஏன் பார்வை நான் எதிர்க்க கற்றுக்கணும், ஏன் பார்வையை நான் எதிர்க்க கற்றுக்கணும், நான் கேட்கறத நான் எதிர்க்க கற்றுக்கணும், நான் பார்க்கறது நான் கேட்கறத நான் சிந்திக்கிறத நான் எதிர்க்கலைன்ற பட்சத்தில் நம்மளை கைவிடுவதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. யூதாஸ் ஏன் கைவிடப்பட்டார், இதுவரைக்கும் கைவிட 3 வருஷமாக கைவிடல தானே, யூதாஸ் ஏன் கைவிட்டார், அவனை நாண்டு கூட செத்தான்ல ஏன் கைவிட்டார், அவனுக்குள் வந்து அந்த உணர்வை மட்டும் அடக்கியிருப்பானா எதிர் மறுத்திருப்பானா எதிர்ப்பிருப்பானா என்ன இருக்க மாட்டான், அவனை கைவிட அவசியமே இல்லையே. தனக்குள்ள என்ன வந்துச்சுல, ஆண்டவரை காட்டி கொடுங்க, சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டினான். இந்த உணர்வை மட்டும் யூதாஸ் மறுத்திருப்பானா, இந்த உணர்வை மட்டும் யூதாஸ் எதிர்த்திருப்பானா, நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பானா, நான் ஏன் அப்படி சிந்திக்கணும், நான் சிந்திக்க அவசியம் இல்லையே, இதை மறுத்திருப்பானா இதை எதிர்த்திருப்பானா, யூதாஸ் கைவிட வேண்டிய அவசியமே இல்லை, யூதாஸ் கைவிட பண்ண அவசியமே இல்லை. ஆனால் ஏன் கைவிடுறார்,
பன்னெண்டு அப்போஸ்தலர் ஒருவன், அவரோட கூட இருந்தவன், அவரோட கூட இருந்தவனையே கத்தர் கைவிடுவாருன்னா அவரை இல்லாமல் வாழ்ற நம்மளை கத்தர் கைவிடுவார கைவிட மாட்டாருன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். என்னைக்கு சுபாவ மாற்றம் வருதோ, ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இரு, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி. எப்படி தாயின் கருவில் இல்லையா, தாயின் எப்படி இருக்கும், எப்படி இருந்தோம், ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அது எடுத்து பேசுமா பேசாது இல்லையா, சண்டை போடுமா போடாது, அது அது இஷ்டம் ஆடுமா ஒன்றும் ஆடாது, சொல்கிறபடியெல்லாம் கேட்கும், சொல்கிறபடியெல்லாம் செய்யும், சொல்கிறபடியெல்லாம் பண்ணும், அதான் ஆரம்ப சுபாவம். சொல்ல வேண்டியவங்க சொல்கிறத கேட்கும் இல்லையா. அந்த குழந்தை, அந்த குழந்தைய கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சில பேருக்கு மட்டும்தான் போகும் பார்த்தீங்களா, குறிப்பாக யார்கிட்ட போகும், அந்த அம்மா விட்ட சில பிள்ளைங்க என்ன செய்யாது, யாரும் வேறாட்ட போகவே போகாது. சில பிள்ளைகளை குழந்தைகளை பாருங்கள், அவங்க அப்பாவில் அவங்க அம்மாவை பார்த்து அந்த அந்த அறிமுகமான முகத்தை மட்டும் இல்லை அவங்க அவங்க ஃபேமிலி சர்க்கிளை மட்டும் பார்த்து என்ன செய்யணும்னா அந்த குழந்தை அவங்க அந்த கிட்ட போகும், அவங்ககிட்ட போகும். ஆனால் அவங்க அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை போகவே போகாது பார்த்துருக்கீங்களா, அந்த அந்த குழந்தையாக இருக்கும் போது, அந்த குழந்தை அந்த மூணு மாதம் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அது பார்த்தோம் அறிமுகமாக நல்ல நல்ல அறிமுகமான நல்ல பழக்கப்பட்ட முகத்துக்கும் அந்த இடம் அந்த இடத்து மட்டும்தான் போகுது. ஆனால் அதே போல் கொஞ்சம் வளர்ந்தவனே ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறது இல்லையா, அதே போல் புதுசாக தான் வந்த அத்தி நாள் இல்லையா, இப்போ தான் முதல் முறையாக அந்த ஊருக்கு வந்திருக்கிறா சீக்கிரமக்கு, வெளியே போயிட்ட பார்த்தியா கால் வீட்டில் தங்கலை தானே, முதல் மாதிரியா இப்போ தானே ஊருக்கு வந்திருக்கிற சீகைமக்கு, இங்கே என்ன ரசிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, என்ன தாத்தா பாட்டிக்கிறாங்களா, சித்தப்பன் பெரியப்பங்கிறானா, மாமன் மச்சாங்கிறாங்களா, யார் இருக்கிறாங்க, யாருமே இல்லை, யாருமே இல்லை, கால் வீட்டில் தங்கலை பார்த்தியா, அப்படி கால் ரெக்க என்ன பறந்துருச்சு பார்த்தியா, ஏன் இதே தீனா அந்த குழந்தைய இருக்கும் போது ரெக்க கட்டி பறந்துருப்பாளா, வீட்டில் அடங்கி வந்திருப்பாள்ல, அந்த குழந்தைய இருக்கும் போது வீட்டில் அடங்கி இருந்தாள்ல, ஆனால் குழந்தையோட கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் நண்ப தன்னுடைய தோழிகளை பார்க்க புறப்பட்டாள்ல, நட்பை பார்க்க புறப்பட்டால், ஊர் சுத்த புறப்பட்டால, உலகம் சுத்த புறப்பட்டால, இவனை கேட்டால் போனா அம்மாட்ட கேட்டாளா இல்லை அப்பாட்ட கேட்டாளா இல்லை அண்ணன் கிட்ட கேட்டாங்களா யார்கிட்ட கேட்டான், அவள் பாடுக்கு வண்டியில் கிளம்பிட்டாள்ல, அவக்கு என்ன விஷயம், வளர்ந்துட்டோம்ல, இன்னைக்கு வளர்றதுக்கு முன்னாடி இருந்த சுபாவத்துக்கும் வளர்ந்ததுக்கு பிறகு சுபாவம் என்ன வித்தியாசம், சுபாவம் வளர்ந்துருக்கணும், ஆனால் சுபாவம் மாறி போச்சு இல்லை, சுபாவம் வளர்ந்துருந்தா கத்த கைவிட்டிருக்க மாட்டார். யூதாஸ் ஆரம்பத்தில் இருந்தார்ல, பையன் அப்படினா பிடிச்சான்ல, கூடவனா கூட வந்தான்ல, இதை கொடுனா கொடுத்தான்ல, ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு சத்ரு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டான்ல, முதல்ல எப்படி தான் இருந்தான், ஆண்டவன் சொல்றதை தான் கேட்டவன், இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இன்னைக்கு சத்ரு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டான்ல, இன்னைக்கு அவரு எதை சொன்னாலும் சொல்றாங்க, அவரையே காட்டி கொடுக்க ஆயத்தமாயிட்டான்ல, அவர் சொல்றதுக்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. என்னைக்கு மறுப்பம் எதிர்ப்பம் தெரிவிக்க கூடாத இடத்தில் நான் மறுப்பம் எதிர்ப்பம் தெரிவிக்கிறேனோ அந்த இடத்துல கர்த்தரனை கைவிடக்கூடிய சூழல் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன், நிச்சயமான கைவிட 100% வாய்ப்பு இருக்கு. கைவிட மாட்டேன்னா கடைசி வரை கைவிட மாட்டான்னு அர்த்தம், இதுவரைக்கும் கைவிடலை, இதுக்கு மேலே கைவிடுறதா வேணாம் நீ முடிவு பண்ணு, இதுவரைக்கும் இருந்ததை போலவே நீ இருந்துட்டேன்னா அவனை கைவிட மாட்டார், கைவிடணும்னு ஆசையும் கிடையாது, கைவிடணும்னு ஆசையும் கிடையாது. உன கைவிடக்கூடாதுன்னா தேவனுடைய விரும்புகிறார், உன கைவிடக்கூடாது, உன கைவிட்டக்கூடாது, நீ பாதிக்கப்பட கைவிட்டு அவ்வளோதான் குடும்பமே போயிடுச்சு, இன்னொருத்தரும் குடும்பத்தை கைவிடக்கூடாது, அந்த நம்மளை தான் கத்தர் இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிறவரை நீ கைவிட வச்சிடாத, கைவிட வச்சிடாத. எப்போ கைவிட வைப்போம், ஒன்று அடுத்தவங்க சொல்கிறத மறுக்கவும் எதிர்க்கவும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது என்ன, எனக்கு எனக்குள் வர்ற எனக்குள் வர்ற எனக்குள் வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் மறுக்கவும் தெரியணும் எதிர்க்கவும் தெரியணும். மூணாவது என்ன, சத்துருமனால் வரக்கூடிய எண்ணங்களை மறுக்கவும் தெரியணும் எதிர்க்கவும் தெரியணும். ஒன்று என்ன, அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் ஒரு மனிதன் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை மறுக்கவும் கற்றுக்கணும் எதிர்க்கவும் கற்றுக்கணும். ரெண்டாவது என்ன, எனக்குள் வருகிற எண்ணங்களை மறுக்கவும் கற்றுக்கணும் எதிர்க்கவும் கற்றுக்கணும். மூணு என்ன, சத்ருவினால் வர தூண்டப்படுகிற தூண்டுதலை மறுக்கவும் கற்றுக்கணும் எதற்கவும் கற்றுக்கணும். இது மூணிலையும் ஒரு நபர் சரியா இல்லை அப்படின்னா நிச்சயமா அவர்களை தேவன் கைவிடுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு, 100%. ஒரு சார் ரெண்டு சார் 100%. ஒன்று யாரை கைவிட்டார், ஆதாமை தேவன் கைவிட்டார் இல்லையா. அடுத்தவங்க சொல்றத மறுக்கவும் தெரியல
எதற்குவன் தெரியல, ஆதாம தேவன் கைவிட்டார் இல்லையா. ரெண்டாவது என்ன, நேபுகாத நேச்சாரை தேவன் கைவிட்டார். ஏன் நேபு நேச்சாரை கைவிட்டாரு? நேபுகாத நேச்சாரை ஏன் கைவிட்டாரு? தனக்குள் வருகிற எண்ணத்தை மறுக்கவும் தெரியல எதற்கவும் தெரியல, கதை கைவிட்டார். யூதாசை ஏன் கைவிட்டாரு? சத்ருவினால் தூண்டப்படுவதை மறுக்கவும் தெரியல எதற்கவும் தெரியல. தாவீதையும் கைவிட்டாரு. 70,000 படி ஏன் சேர்க்கிறான்? சத்ருவினால் தூண்டப்படுவதை மறுக்கவும் தெரியல எதற்கவும் தெரியல. மறுக்கவும் எதிர்க்கவும் என்னைக்கு நமக்கு தெரியாம போகுதோ, இல்லை என்னைக்கு அதை நம்ம செய்யாம போகிறோமோ, எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும், சொன்ன மூணு பேரும் யாரும் சாதாரண ஆளுங்க இல்லை இல்லையா. மூணு பேர் யாருமே சாதாரணமான, ஆதாம் முதல் மனிதன், ஆதாம் யாரு? முதல் மனிதன். நேபுகாத்நேச்சாரு பெரிய மனிதன். யூதாஸ் யாரு? தேவனோடு கூட இருந்தவன். தாவீது யாரு? ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவர். இவங்க எல்லாமே பெரிய ஆட்கள், இவங்க எல்லாமே பெரிய ஆட்கள். நான் சொல்ல நினைச்சது ஆதாமையும் சபலையும் ஆபரகமே சொல்ல நினைச்சேன். அதான் முதல் மூணு முதல் மாதிரி முதல்ல மட்டும் சொன்னேன். ஆனால் கதை அதை கட் பண்ணி இதில் திருப்புறேன், நான் சொல்கிறேன். அப்போ ஒன்று நான் எதை செய்யணும், எனக்கு அடுத்தவர்கள் சொல்கிறத எதை சொல், யார் எனக்கு சொல்லணுமோ அதை மறுக்கவும் கூடாது ஏற்கவும் கூடாது. ஆனால் யார் சொல்லக்கூடாதோ, யார் சொல்லக்கூடாதோ அவர்களை சொல்லுகிறதை மறுக்கவும் தெரிஞ்சுக்கணும் எதிர்க்கவும் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னதை யூதாசை மறுத்திருப்பான் எதிர்ப்பான்னா ஒரு நாளும் என்ன செஞ்சிருக்க மாட்டான்னா, அவன் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான், கத்தை கைவிட்டிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு மறுக்கவும் தெரியல எதிர்க்கவும் தெரியல. ஆதாமுக்கும் தெரியல, யூதாசுக்கும் தெரியல, நேபுகாத்நேச்சாருக்கும் தெரியல. ஆனால் என்னோட வேடிக்கைன்னா மூணு பேருக்குமே ஆண்டவர் திரும்ப உணர்த்துறாரு. ஆதாமுக்கும் ஆண்டவர் உணர்த்தினார், இது செய்யக்கூடாது, இதை மறுக்கணும், இதை எதிர்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செய்யலை அப்படின்னா, இவரை எதிர்த்துட்டான். எதிர்க்க வேண்டியது இருக்காமல் எதிர்க்கக்கூடாதவரை எதிர்க்கிறான். நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் தானே பண்ணீங்க, எதிர்க்கக்கூடாதவரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். யூதாசை பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்க்கக்கூடாத எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான், கோச்சம் போகிறான் வரங்களே. நேபுகாத்நேச்சாரை பார்த்தா தானியில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். எதிர்க்கக்கூடாத வார்த்தைகளை ஒரு நாள் எதிர்க்காத, எதிர்க்கக்கூடாத வார்த்தைகளை ஒரு நாளும் நீ தூக்கி வெளியில் போகிறது எதுக்கு? நான் சொல்கிறேன், வாயில் எதிர்க்கிறது ஒன்று, வாழ்க்கையில் எதிர்க்கிறது ஒன்று. சொல்கிறத கேட்காம போனது எதிர்ப்பின் அர்த்தம். ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதை செய்யாமல், அதை செய்யாமல் போனாலே அதுக்கு என்னதான் அர்த்தம்? எதிர்ப்பின் அடையாளம் அது, அது மறுப்பின் அடையாளம், அது எதிர்ப்பின் அடையாளம். எது? சொல்கிறத செய்யாமல் போகிறது. நம்ம உங்களை சொல்கிறாங்கன்னா, சொல்ல வேண்டியவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்கிற காரியத்தை நான் மறுக்கிறதுக்கும் எதிர்க்கிறதும் நான் வாயில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அதை காதல் கட்டு செய்யாமல் போயிட்டே இருந்தால் அது மறுப்பதின் அடையாளம், அதை எதிர்ப்பதின் அடையாளம். இந்த இதை என்றைக்கு நம்ம மாத்திரமோ அன்றைக்கு தான் கத்தவங்களை கைவிடாமல் இருக்க முடியும். மூணு நபர்கள் பெரிய ஆட்கள். ஆதாம பார்க்குற பெரியவன், யூதாஸ்கத்தான் பெரியவன், நேபுகாத்நேச்சார் பெரியவன். நேபுகாத்நேச்சார் கத்தை எங்கே விட்டார்? வெளியில் புள்ளமய விட்டார். எது வரைக்கும் தெரியுமா? அஞ்சாம் அதிகாரம் சொல்லுது, அவன் உணர்வடைகிற வரைக்கும். அவன் உணர்வடைகிற வரைக்கும், அவன் உணர்வடைகிற வரைக்கும். அஞ்சாம் அதிகாரம் 17-18 நினைக்கிறேன். அஞ்சாம் அதிகாரம் கடைசி அந்த பின்பக்கத்தை திருப்பினீங்கன்னா, அஞ்சாம் அதிகாரத்தில் தானியில் அஞ்சாம், அவன் உணர்வடைய மட்டும், அவன் புத்தி அவனுக்குள் திரும்ப வந்தது அப்படின்னு, அவன் புத்தி அவனுக்குள்ள திரும்ப வந்தது. 26 நாளிலேவா அவன் உணர்ந்து மட்டும் பரத்திருந்து அவனுக்கு அந்த உணர்வு வந்தது அப்படின்னு, அவன் புத்தி அவனுக்குள் திரும்ப வந்தது அப்படி வரும். 4:34 34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாருடைய நான் ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்த பிறகு தான் அவனுக்கு என்ன கொடுத்தாங்க, அந்த பழைய ஸ்தானத்துக்கு அவன் வந்தான். எங்கே? இதுவரைக்கும் மிருகத்தை போல புல்லை மேஞ்சினந்தான்,
இதுவரைக்கும் மிருகத்தை போல புல்ல மேஞ்சனந்தான் இல்லையா. இருபத்தி அதுக்கு முடிக்கிற வசனம் பாருங்க, அதுக்கு முடிக்கிற வசனம், அதுக்கு முடிக்கிற வசனம், மனுஷன் 32 மனுஷன் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய். அப்ப வெளின்றது எது? வெளி அப்படின்றது எது? நிலம், வயல், வெளி இல்லையா. நிலம், வயல், வெளி. இப்பாங்க சொல்றாரு, மனுஷனந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு. அப்ப வெளியிருந்து என்ன அர்த்தம்? மிருகங்களை சஞ்சரிக்கிற இடம், மிருகங்களை சஞ்சரிக்கிற இடம் இல்லையா. மிருகத்தில் இன்னும் சொல்லப்போனால் சங்கடப்படுத்துக்காதீங்க, மிருகம்னு சொல்லும் போது நாய் அடங்குமா? மிருகம் போது நாய் அடங்குமா? நாய் அடங்குமா? மிருகம் இல்லையா. அப்புறம் என்ன அர்த்தம்? மிருகங்களோடு சஞ்சரம் பண்ண அர்த்தம் பார்த்துக்கோங்க. அது சொல்கிறது சங்கடமாக இருக்குது, அது சொன்னாங்க விளக்கத்தான் சொல்கிறேன். மனுஷிலேருந்து தள்ளப்பட்டுருவேன், மனுஷனை கூட இருக்க முடியாது, சராசரி மனுஷனை கூட நீ வாழ முடியாது. எப்போ தெரியுமா? மறுக்க வேண்டியத மறுக்கலன்னா நீ மனுஷனை கூட வாழ முடியாது. நமக்குள் வருகிற எண்ணங்களை நீ மறுக்கலன்னா மனுஷனை கூட நீ வாழ முடியாது. இப்போ ஆதாம சொன்னார், நீ வெளியின் பயிர் வகைகளை பூசி பாயினார் இல்லையா. வெளியின் அர்த்தம், ஒரு மிருகம் என்ன, ஒரு மிருகம் என்ன சாப்பிடும் அதான் நீ சாப்பிட முடியுன்றார். நீ மனுஷனை போல சாப்பிட முடியாது. இதுவரைக்கும் என்ன சாப்பிட்ட? ஒரு மனுஷனை போல சாப்பிட்ட. ஆனால் இதுக்கு மேலே நீ மனுஷ மாதிரி கூட நீ சாப்பிட முடியாது, ஒரு மனுஷன் சாப்பிட்றத கூட நீ சாப்பிட முடியாதுன்றாரு. அது கொஞ்சம் உள்ள படம் ரொம்ப சங்கடமாக இருக்கும், அந்த மாதிரி நான் சொல்ல தவிர்க்கிறேன், கொஞ்சம் சங்கடமாக தவிர்க்கிறாங்க. இதை இசைக்கலை இன்னும் கிளியராக சொல்லுவார், அங்கே போனால் ரொம்ப சங்கடமாக இருக்கும் உங்களுக்கு, வேண்டாம் அதில் வேண்டாம். எதில் செஞ்ச சாப்பாட்டை நீ சாப்பிடணுன்றவாரு, உனக்கு சாப்பாடுல அந்த சாப்பாடு நீ எதில் செய்யணும், நீ எதில் செஞ்சு உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்வார். அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எதில் செஞ்ச சாப்பாடு உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அதை சொல்லுவார். ஆனால் அப்போ அது வேண்டாம். அப்போ உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மறுக்க வேண்டியதை நாம் மறுக்கணும். எனக்கு யார் சொல்கிறேன், இல்லை எனக்கு சொல்கிறது எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது அல்ல, எனக்கு யார் சொல்லணும்? இதுவரைக்கும் ஆதாம் யார் சொன்னார்? ஆண்டவர் சொன்னது அவர் கேட்டார். ஆனால் இப்போது அடுத்தவங்க சொல்கிறதை கேட்க ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி சொல்ல வேண்டியவங்க சொல்கிறத விட்டுட்டு சொல்லக்கூடாதவங்க சொல்கிறதையெல்லாம் நீ கேட்பேன்னா, ஸோ மனுஷனிலிருந்து தள்ளப்படுவார், நீ மிருகங்களோடு சஞ்சரிக்கணும், மிருகத்தினுடைய உணவுகளை நீ சாப்பிடணும் அப்படி சொல்கிறார். ரெண்டாவது பார்க்குறோம், நேபகத்தை நினைச்சார், மனுஷனது தள்ளப்பட்டாய், நீ வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். அடுத்த வார்த்தை சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை தின்னுவாய், இப்படியே ஆளுகை செய்து. அந்த 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 மாதிரி அந்த ஒரு வசனம் மட்டும், அந்த ஒரு வசனம் மட்டும், மாடுகளை போல புல்லை மேய்வாய். மனுஷிலிருந்து தன் மனுஷனை கூட நீ வாழ முடியாது. யூதாசை பார்க்குறோம், தலைமயிர் பட்சிகளுடைய நகங்களை போலவும் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. தங்க கூட இடமல்ல, பெரிய ராஜா தலை தங்கம், அவன் தான் தங்கம், தங்க அதாவது அவ்வளவு ஹையஸ்டில் இருந்தவர். அந்த சொப்படத்தை பார்க்கும்போது தலை தங்கம், நீயே அந்த தங்கம் அப்படின்னுவார். நேற்றுடைய அந்த 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 சில அந்த ரெண்டாம் பதிலுடைய கணவனுடைய முதல் ராஜா ராஜ்யமே அவனுக்கு தான், அவ்வளவு பொற்காலமாக இருந்துச்சு வாழ்க்கையில். அப்படி மட்டுமே எனக்கு ஆகாயத்த பறவைகளைப் போல மிருகங்களைப் போல, ஸோ எல்லாவுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பிடிக்கிட்டார், கொடுத்த எல்லாத்தையும் பிடிக்கிட்டார், கொடுத்த எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். ஏன் தெரியுமா? உணரக்கூடிய உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு போயிட்டே இருக்கிறான். நமக்கு உணர்றதெல்லாம் நம்ம செய்யறது அர்த்தம் அல்ல, நமக்கு தோன்றதையெல்லாம் நம்ம செய்யணும் அர்த்தம் அல்ல. நம்முடைய உணர்வுகளை மறுக்கவும் தெரியணும், எதிர்க்கவும். அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையை மறுக்கவும் கற்றுக்கொள்ளணும், எதிர்க்கவும் கற்றுக்கொள்ளணும். நமக்குள் வருகிற உணர்வுகளை மறுக்கவும் கற்றுக்கொள்ளணும், எதிர்க்கவும் கற்றுக்கொள்ளணும். பிசாசால் தூண்டப்படுகிறதை மறுக்கவும் தெரியணும், எதிர்க்கவும் தெரியணும். இந்த மூணு இடத்துலையும் நம்ம சரியாக மறுக்கவும் எதிர்க்கவும் செஞ்சிட்டோன்னா கர்த்தாவை ஒரு நாளை கைவிட மாட்டா. ஆனால் எங்கே மறுக்கக்கூடாது, எங்கே எங்கே எதிர்க்கக்கூடாது? நமக்கு சொல்ல வேண்டியவர்கள் சொன்னதை, தானியில் சொன்னால் அதை மறுத்துட்டான், அவன் எதிர்த்துட்டான்.
தானே சொன்னதை இப்படி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும்னு சொன்னான். அதை அவன் கேட்கவே இல்லை. மறுக்கவும் செஞ்சிட்டான், எதிர்க்கவும் செஞ்சிட்டான். ஆண்டவர் யூதாஸ் பலமுறை சொன்னான், உங்களுக்கு ஒரு பிசாசாக இருக்கிறான். அவன் மறுக்கவும் செஞ்சிட்டான், எதிர்க்கவும் செஞ்சிட்டான். ஆண்டவர் தாதாமுக்கு சொன்னார், மறுக்கவும் செஞ்சான், எதிர்க்கவும் செஞ்சான். சொல்ல வேண்டியவங்க சொல்கிறத மறுத்துட்டு, சொல்ல வேண்டியவுடைய செயலுக்கு அதை எதிர்த்துட்டு நான் கைவிட மாட்டான்னு நினச்சேன்னா நீ ஏமாந்து போவது உறுதி. நம்மையும் நம்ம குடும்பங்களையும் கத்தர் கைவிடாமல் இருக்கணும்னா, நம்மளை கைவிடாமல் இருக்குன்னா, ஏன் ஆதாமுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்க? ஆதாமுடைய பிள்ளையும் ஆடு மேய்க்கிறவனா மாறினா? முதல் பிள்ளை இல்லையா, நிலத்தை ஓட்டி விவசாயம் பண்ணுறவனா மாறும். ஒருத்தன் விவசாயம் மாறுறான், ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவனை மாறுறான். ஏன் எங்கே வாழ வேண்டியவங்க? தோட்டத்தில் சுகமாய் வாழ வேண்டியவங்க, தோட்டத்தில் சுகமாய் வாழ வேண்டியவங்க. ஏனிக்கு உன் பிள்ளை கஷ்டப்படுது, ஏனிக்கு உன் பிள்ளை வருத்தப்படுது, ஏனிக்கு உன் பிள்ளை துக்கப்படுதுன்னா, மறுக்க வேண்டியதை மறுக்கலை, மறுக்கக்கூடாததை மறுத்துட்டு இருக்கிறேன். அதனால் எந்த குடும்பத்தில் மறுக்க வேண்டியதை மறுக்காமல் மறுக்கக்கூடாததை மறுக்கிறோமோ அந்த குடும்பத்தில் அவர்கள் மட்டுமல்ல அவங்க பிள்ளைகளும் சேர்ந்து கஷ்டப்படும், அந்த பிள்ளைகளும் சேர்ந்து வருத்தப்படும், அந்த குடும்பமே வருத்தப்படும். ஆதாமின் குடும்பமே வருத்தப்பட்டுச்சு, ஆதாமுடைய குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? மறுக்க வேண்டியது அவனுக்கு மறுக்க தெரியல, எதிர்க்க வேண்டியதை எதிர்க்க தெரியல. இந்த நேபுகாத்நேச்சர் தள்ளப்பட்டார்ல, இப்போ அந்த குடும்பம் எப்படி நினைக்கிறீங்க? நேபுகாத்நேச்சர் மனுஷன் தள்ளப்பட்டார்ல, இவரே வெயில வெளியில் மிருகத்தை மாடுகளை போல புல்லுகளை மேய்ந்து ஆகாயத்தை பல நனைஞ்சு பனியில் வெயிலில் அப்படி இருப்பார்னா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? நீ குடும்பத்தை ஏன் கைத்த கைவிட்டான்? மறுக்க வேண்டியதை மறுக்கலை, எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கலை. யூதாச குடும்பம் என்னாச்சுனே தெரியல, யூதாச குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியல. குடும்பத்தை அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுச்சு, குடும்பம் யூதாசோட குடும்பம் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன் அட்ரஸ் இல்லாமல் ஆச்சு? மறுக்க வேண்டியதை மறுக்கலை, எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கலை. உன் குடும்பத்தக்கத்தை கைவிடாமல் இருக்கிறேன்னா இன்னைக்கு ஒன்று செய், மறுக்க வேண்டியதை மறுக்க கற்றுக்கொள், எதிர்க்க வேண்டியதை எதிர்க்க கற்றுக்கொள். மூணு காரியத்தை மறுக்கவும், மூணு காரியத்தை எதிர்க்கவும், ஒரு காரியத்தை மறுக்கவும் எதிர்க்கவும் கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதை சரியாக செஞ்சிட்டேன்னா இது வரைக்கும் கைவிடலை, இதுக்கு மேலே நான் கைவிட மாட்டேன், இதை என்னைக்கு மாத்திரணும் அன்றைக்கி நிச்சயமாக என்னை கைவிட வாய்ப்புகள் இருக்குது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டான், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இதுவரைக்கும் கைவிடலை, இதுவரைக்கும் கைவிடலைன்றதுனால இதுக்கு மேலே என கைவிட மாட்டாருன்னு நான் நினைச்சிடக்கூடாது. ஆதாம் அதுவரைக்கும் கைவிடலை, ஆனால் பின்னாட்டில் கைவிட்டார். நேபுகாத்நேச்சர் அதுவரைக்கும் கைவிடலை, ஆனால் பின்னாட்டில் கைவிட்டார். யூதாசை அதுவரைக்கும் கைவிடலை, பின்னாட்டில் கைவிட்டார். கைவிட மாட்டான், கைவிடவே மாட்டார்னு அர்த்தம் அல்ல. கைவிடாத இருந்தபோது நான் எப்படி நடந்து கொண்டனோ, என் சுபாவம் என்னவோ அதே சுபாவத்தை நான் பின் நாட்களிலும் நான் வளர்ந்த பிறகும் அதை கை கொண்டோம் அந்த சுபாவத்திலே நிலைத்திருந்தா நிச்சயமான கைவிட மாட்டான். இன்னைக்கு நமக்கு சொல்கிறது என்ன சுபாவத்தில் நினைச்சிருக்கணும்? யார் சொல்கிறதுக்கு மறுக்கவும் கூடாது, யார் சொல்கிறதை எதிர்க்கவும் கூடாது. ஆனால் யார் சொல்கிறத மறுக்கணும், யார் சொல்கிறத எதிர்க்கணும், இதை ரெண்டையும் அறிஞ்சு மறுக்க வேண்டியதை மறுக்கவும் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கவும், மறுக்கக்கூடாததை மறுக்காதிருக்கவும், எதிர்க்கக்கூடாது இருக்கிறதை எதிர்க்கக்கூடாதும் இருந்தால் என கைவிட மாட்டார். இதை மாற்றி என்னைக்கு மறுக்கக்கூடாததை நான் மறுக்கிறேனோ, எதிர்க்கக்கூடாததை நான் எதிர்க்கிறேனோ, மறுக்க வேண்டியதை மறுக்காமல் போகிறனோ, எதிர்க்க வேண்டியதை எதிர்க்காமல் போகிறனோ, அன்றைக்கு நிச்சயமாக நான் மட்டும் இல்லை என் குடும்பமே கைவிடப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுவதும் கத்தை குடும்பத்தை பற்றியே சொல்லின்னு வரார். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றியே சொல்லின்னு வரார்.
குடும்பத்தை பற்றியே சொல்லின்னு வரான். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும், குடும்பம் கைவிடாமல் இருக்கணும்னா அதான் வழி. இந்த காலை நேரத்தை அர்ப்பணித்து எனக்கு யார் சொன்னாலும் கேட்டுக்கணுறது இல்லை, எனக்கு யார் சொல்லணுமோ அவங்க தான் சொல்லணும். எனக்கு வரக்கூடிய உணர்வுகளும் நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாம் நான் அப்படியே செய்யணும்னு அர்த்தம் அல்ல. அந்த நினைவுகளும் எண்ணங்களும் சத்ருவினால் தூண்டப்பட்ட கூட வரும், மனிதர்களால் தூண்டப்பட்ட கூட வரும், மாம்சத்தினால் தூண்டப்பட்ட கூட வரும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் தவிர்க்க வேண்டும். பிசாசு ஒரு மனிதனை தூண்டும், பிசாசு ஒரு மனிதனை தூண்டும். யூதாசை தூண்டினது, தாவீதை தூண்டினது, ஏவினது, இதையெல்லாம் நான் சரியாக கண்டுபிடிச்சி மறுக்கிறத மறுக்கிறதும் எதிர்க்கிறத எடுத்துட்டேன்னா நிச்சயமாக என் குடும்பத்தாண்டவர் கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் இதை அறிந்து கொண்டு, இதை தெரிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு நாங்கள் சரியானபடிக்கு முடிவெடுத்து செயல்பட இந்த காலை வேளையில் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நீங்கள் பிசாசு சொன்னதை மறுத்துங்க, பிசாசு சொன்னதை எதிர்த்துங்க. மனிதர்கள் பேதர் வந்து கூப்பிட்றார், வாங்க போகலாம், எதிர்த்தார், மறுத்தார், மறுத்தார், எதிர்த்தார். யோவான் 8 பார்க்குறோம், உங்களை குறித்து பேச அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் பிதா எனக்கு போதித்த வழியே தனக்குள் வருகிற சிந்தனையை அடக்கினார், மறுத்தார், எதிர்த்தார். இயேசுடைய வாழ்க்கை இந்த மூணையும் நீங்கள் பார்க்க முடியும். பிசாசுடைய தூண்டுதலை மறுக்கிறார், எதிர்க்கிறார். மனிதர்களுடைய விருப்பங்களை எதிர்க்கிறார், மறுக்கிறார். ஏன்? தனக்குள் வந்த எண்ணங்களை உங்களை குறித்து பேசுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. யோவான் 8 பார்க்குறோம், உங்களை குறித்து பேச அநேக காரியம் உண்டு. 23 பார்க்குறோம், அநேக காரியம் உண்டு, ஆனால் அதெல்லாம் நான் பேசலை. பிதா எனக்கு போதித்த வகையிலேயே நான் பேசுகிறேன். என்ன அர்த்தம்? எனக்கு நான் சிந்திக்கிறதெல்லாம் நான் பேசலை, எனக்குள்ள எண்ணம் வருதல் இந்த எண்ணத்தையெல்லாம் நான் வெளிப்படுத்தலை. என் எண்ணத்தை நான் மறுக்கிறேன், என் எண்ணத்தை நான் எதிர்க்கிறேன். நான் பேச வேண்டியதை நான் பேசலை, எனக்கு பேச தோணுது, ஆனால் நான் பேசலை. உங்களுக்கு வந்து பேச அநேக காரியம் உண்டு, ஆனால் பேசலை. ஏன்? அதை மறுக்கிறேன், அதை எதிர்க்கிறேன். இது மூணு ஆண்டவரை இயேசுடைய வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும். இயேசு மறுத்தார், இயேசு எதிர்த்தார். தனக்குள்ள வந்த எண்ணத்தையும் மறுத்தார், எதிர்த்தார். மனிதர்கள் காரியங்களையும் மறுத்தார், எதிர்த்தார். பிசாசுடைய காரியத்தையும் மறுத்தார், எதிர்த்தார். இதை இயேசு செஞ்சதுனால தான் பிதா கடைசி வரைக்கும் இயேசுவை கைவிடலை, இயேசுவை கைவிடலை. இன்றைக்கி நம்மளும் கைவிடாமல் இருக்கிறேன்னா மறுக்கவும் எதிர்க்கவும் கற்றுக்கொள். எதை மறுக்கணும், எதை எதிர்க்கணும், எதை மறுக்கக்கூடாது, எதை எதிர்க்கக்கூடாது, இதை ரெண்டையும் அடையாளம் கண்டுபிடிச்சி சரியாக செஞ்சிட்டோன்னா நம்மளை கைவிட மாட்டார். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட உமக்குள்ள அந்த கிருபையை எங்களுக்கு தந்து, நாங்கள் மறுக்கவும் எதிர்க்கவும் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தந்து, எங்களை தெளிவை தந்து, எங்களை காத்து ஆஸ்வதித்து, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கைவிடாமல் நீங்கள் காத்துக்கோங்கப்பான்னு சொல்லி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நடத்தும் நாம மட்டும் உயரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.